லக்ஷு அகைன் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் ஜிடி 650 ஒரு கஃபே ரேசர் டைப் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெக்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 650யோட ட்வின்ஸ் போட்டுங்க ப்ரோ அப்படின்ட்டு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் பத்தி பார்த்தலாம், நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு இன்டர்செப்டர் போடுவோம் கைஸ். இப்போ வந்து இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து பாக்கலாம் கைஸ். கைஸ் இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 650cc பேரலல் ட்வின் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா. அண்ட் மத்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிக் 500 350 எல்லாமே சிங்கிள் தான் சிலிண்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 52 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தந்திருக்காங்க, 5250 ஆர்பிஎம் அண்ட் 47.65 ஹார்ஸ் பவர் தந்திருக்காங்க, 7250 ஆர்பிஎம். உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் இந்த மாதிரி ஒரு க்ரூசர் வெஹிக்கிள்ஸ் லாங் டிராவல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் அதிகமாக தந்திருப்பாங்க. அந்த இன்ஷியல் பிக்கப் புல்லு வந்து பயங்கரமாக காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அதிகமாக தந்திருப்பாங்க, ஹார்ஸ் பவர் கம்மியாக தந்திருப்பாங்க. அண்ட் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180 போகும் கைஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஃபேசர் டைப்னால நீங்கள் லைட்டாக பென்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் ரைடிங் கைஸ். வந்து நம்ம வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டரில் பார்ப்போம் கைஸ், டிஜிட்டல் கன்சோலில் என்னென்னு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ஆல் டிஜிட்டல் கிடையாது, உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் அண்ட் ஓடோ எல்லாமே டிஜிட்டலில் தந்திருப்பாங்க. ஃபியூயலெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அனலாகில் தந்திருப்பாங்க ஸ்பீடும் ஆர்பிஎம்மும் பார்த்தீங்கன்னா இன்டூ 1000. அண்ட் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ட்ரிப் ஏ தென் ட்ரிப் பி அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூயல் ரேஞ்ச் காட்டுது பால் கணக்கில் அண்ட் தென் ஓட மீட்டர் கைஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸில் வந்து ஏபிஎஸ் ஸ்விட்ச் இதில் காட்டுது. இப்போ வந்து இன்ஜின் ரன் ஆகல, ஸோ ஏபிஎஸ் ஆனில் இருக்கு. அண்ட் பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த பிளிங்க் ஆகும் கீழே இருக்க பேட்டரி சிம்பிள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆயில் எல்லாமே ஜிடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் உங்களுக்கு வந்து இன்டர்செப்டர்லேயும் ஜிடிலையும் வந்து உங்களுக்கு வந்து கிளஸ்டரில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படியே சேம் டு சேம் தான் உங்களுக்கு ப்ளைனாக ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து இந்த ஹேண்டில் பார் மட்டும்தான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவேசர் டைப் ஹேண்டில் பார் தந்துருப்பாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேக்கட் டைப் தந்துருப்பாங்க, அவ்வளோதான். டோட்டலாக வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை தான் சொல்லணும். டேங்க்லேருந்து எல்லாமே சேம் டு சேம் தான் கைஸ். அண்ட் இதில் ஹேண்டில் பார் ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ அப்கிரேடடாக சேஞ்சஸ் எதுவும் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸ்டாண்டர்டான ஹேண்டில் பார்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஐ பீம் லோ பீம் தென் அது கீழே இண்டிகேட்டர்ஸ் தந்துருக்காங்க. அண்ட் ஹார்ன் ஹார்ன் பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டோட ஸ்டாண்டர்டான ஹார்ன் தான், உங்களுக்கு வந்து சேஞ்ச் எதுவுமே கிடையாது. இன்டர்செப்டர் ஜிடிக்கு தனி ஹார்ன் எல்லாம் கிடையாது, கிளாசிக் எல்லாத்துக்கும் அதே ஹார்ன் தான், ஹிமாலயன் எல்லாத்துக்குமே. அண்ட் அதுக்கு மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஸ் லைட் தந்திருக்காங்க. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கில் சுவிட்ச் ஆன் ஆஃப் அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டர். அண்ட் இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டட் வண்டி. அண்ட் வண்டியோட ஃபியூல் டேங்க் வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. 12.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 650cc வந்து அதிகம் நினைக்காதீங்க, ஏன்னா 650cc மைலேஜ் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 17-18 தான் தரும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 4000 ஆர்பிஎம்ல ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 தரும் சிட்டிக்குள்ளே. முக்கிய முக்கிய ஓட்டினதுக்கு ஹைவேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 23-24 கிளைம் ஆகும். 100-120 நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிங்கன்னா கைஸ். ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் பக்காவாக இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து 100-140 எல்லாம் க்ரூஸ் பண்ணும்போது அந்த ஜாலியாக அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே ஓட்டலாம் வண்டியை, அந்தளவுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் வண்டியில் சொல்ல முடியும். வாங்க வண்டியோட பேரலல் ட்வின் எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் வாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் எக்ஸாஸ்ட் வந்திருக்காங்க, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒவ்வொன்று, இன்டர்செப்டர்லேயும் அதே தான். அதனால பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் யூஸாகவே தெரியும் கைஸ். காற்று பாருங்க பட்ட பட்ட படன்னு அடிக்கும். ஸ்டாக் பேஸே பாருங்க சூப்பராக இருக்கு, ஸ்டாக்ல அடிக்கிற பேஸ் அந்த பாஸ் தனி நோட்டா தெரியுது, பக்காவா இருக்கு. இப்போ வண்டியோட லைட்னிங்ஸ் பார்ப்போம், எலக்ட்ரிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் பத்தி பார்ப்போம் வாங்க கொஞ்சம் க்ளோசர்ல. நம்ம கீஸை டர்ன் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எல்இடி லைட் டிஎல் மாதிரி செட்லைட் தந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்ப்ஸ், ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐபிஎம் லோபிஎம் ரெண்டுமே அதில் தான். ஸோ விசிபிலிட்டிக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து ஹாலோஜன் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டி நைட் டைமில் இருக்கட்டும் பக்காவாக இருக்கும், ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண ஒரு சூப்பரான லைட்ஸ் தான் சொல்ல முடியும் செட்டப்பு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ். அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நைட் டைம் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து பின்னாடி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் விசிபிள் அந்த பிளிங்கிங். அண்ட் டெய்ல் லைட் பார்ப்போம் வாங்க. பிரேக் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ப்ஸ் தான் தந்திருக்காங்க பின்னாடி பிரேக் லைட்ஸும். அண்ட் ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் பிரேக் அடிக்கும் போது ரிஃப்ளெக்ஷன் இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ், நல்லாவே விசிபிலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக
எப்படி சொல்றது ஒரு அதிக டிஸ்டன்ஸ் கவர் ஆகும் தான் சொல்ல முடியும் பின்னாடி. ஸோ உங்களுக்கு சேஃப் தான் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி வரும்போது நீங்கள் போகிறது தெரியும் நல்லா நீட்டாகவே. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சாரி கார்டு வந்து கம்பல்சரி தரணும். இப்போ புதுசாக பைக் லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு இல்லாமல் பைக் லான்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு கம்பல்சரி 100% ரூல் ஆக்கிட்டாங்க. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு இருக்குது அண்ட் தென் கேப்ரேல் இருக்குது கைஸ். அண்டு கண்டிப்பாக இது தேவைன்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா இந்த எஃப்ஐஎஸ் டைப் வெஹிக்கிளுக்கு இது 100% தேவை. ஏன்னா நீங்கள் வந்து வண்டி வெயிட் பார்த்தீங்கன்னா சும்மாவே இழுக்க முடியாது கைஸ், அதுவும் கேப்ரேல் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, பின்னாடியெல்லாம் இழுக்க முடியாது. அதுக்காக கேப்ரேல் தேவை, பின்னாடி உட்காந்தவனுக்கு தேவையோ இல்லையோ வண்டியை இழுக்கிறது கண்டிப்பாக ஓட்டுறவனுக்கு தேவைன்னு தான் சொல்ல முடியும் கேப்ரேல். கைஸ் இப்போ வண்டியோட பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிங்கிள் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்க் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பைபிள் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரம்போட சப் டிவிஷன். அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 240mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்கில். அண்ட் சொன்ன மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் ஏபிஎஸ். ஸோ உங்களுக்கு வந்து பிரேக்கிங்கில் எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் கைஸ். அண்ட் இப்போ வண்டியோட டயர்ஸ் வந்தீங்கன்னா கைஸ் ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்செப்டருக்கு கான்டினென்டல் ஜிடிக்கு ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய பேண்டம் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100x90 18-inch ஸ்போக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 130x70 18-inch ஸ்போக்ஸ். ஸோ உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கில் இந்த டயர் காம்பினேஷன் எல்லாமே வேறு லெவல் தான் சொல்ல முடியும், பெரிய டயர்ஸோட குவாலிட்டி எல்லாத்துக்குமே தெரியும். அதே அளவுக்கு தான் அந்த ஃபினிஷ் கைஸ், ராயல் என்ஃபீல்டு என்றைக்குமே அந்த ஃபினிஷில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கைஸ் இப்போ வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ட்வின் காயில் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓவர் ஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்வின் காயில் ஓவர் ஷாக் சஸ்பென்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங் போகும்போது அந்த அளவுக்கு இது தெரியாது, ஜல்க்கு தெரியாது, அந்த ஸ்மூத்னஸாகவே போகும் தான் சொல்ல முடியும் வண்டி. அண்ட் வண்டி வெயிட் அதிகம்னு சொல்லியிருப்போம் கைஸ் பார்த்தீங்கன்னா 198 kg வெயிட் பார்த்தீங்கன்னா. அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 793mm தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு 783mm பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ ஹைட் கம்மியாக தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 198 kg வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் சீட் ஹைட் கம்மியாக தந்திருக்காங்க. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் 174mm தந்திருக்காங்க. அண்டு கீழே இன்ஜின் கார்டும் தந்திருக்காங்க கைஸ், வண்டி இன்ஜின் வந்து கீழே இப்போ சப்போஸ் நீங்கள் ஆஃப் ரோடிங் போகிறீங்க எங்கேயாச்சும் போகும்போது வந்து கீழே இன்ஜின் தட்டாமல் இருக்கணும், கல் வந்து அடிக்கூடாது, அதுக்காக இன்ஜின் கார்டு தந்திருக்காங்க. அண்ட் 174mmங்கிறது கொஞ்சம் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து கீழே அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. வித் பில்லியன் சம்டைம்ஸ் மேபி ஓவர்லோட் வச்சிங்கன்னா மட்டும்தான் கீழே இடிக்கும்னு சொல்ல முடியும், பொதுவாக கீழே இடிக்காது. அண்ட் நீங்கள் வந்து கார்னரிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க கைஸ், உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு எக்ஸாஸ்ட் வந்துருக்காங்க லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். ஸோ நீங்கள் ஓவர் பெண்ட் பண்ண முடியாது, ரைட் ஹேண்ட் இடத்துல தட்டுறது சான்ஸ் இருக்குது. பொதுவாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிளாசிக்லேயும் வந்து ஓவர் பெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாஸ்ட் கீழே தட்டும், அதே ப்ராப்ளம் தான் இதுலையும். ஆனால் நீங்கள் வந்து வண்டியை வந்து ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறதுக்கு லாங் ட்ரைவ்ஸ்க்கு வந்து பக்காவான ஒரு வெஹிக்கல் தான் சொல்ல முடியும் கைஸ். கைஸ் இப்போ வண்டியோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் மேகம், அந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே வித்தியாசமாக வீந்ததமாக இருக்குது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிரே வித் பிளாக் தந்திருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரசன்ட் லைனிங் தந்திருக்காங்க, அலாய்ஸ்லேயும் டெக்கல் மாதிரி விட்டுருக்காங்க உங்களுக்கு பின்னாடி ஃப்ரண்ட் ரெண்டுமே. அண்ட் இந்த டெக்கல் பார்த்தீங்கன்னா கைஸ் டேங்கில் வந்து லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டில் அவங்க லோகோ போட்டிருக்காங்க. அண்ட் டெல்டா மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் வெஹிக்கல் பேரலல் ட்வின் GT 650 ட்வின். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு GT 650 வந்து சிங்கிள் சிலிண்டர் இருந்துச்சு, லேட்டர் இப்போ தான் வந்து ட்வின் சிலிண்டர் வந்துச்சு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் வெஹிக்கல் அப்படின்ட்டு. அண்ட் இதோட இதில் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் ராயல் என்ஃபீல்டுன்னு எம்பேட் பண்ணியிருக்காங்க ரப்பர்லேயே, பாருங்கள் இங்கேயும் ராயல் என்ஃபீல்டு எம்பேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் ஃபோட்டோஸ்லையும் கைஸ் எங்கெல்லாம் அவங்க பிராண்ட் ப்ராப்ளமும் போட்டிருக்காங்க கைஸ் அது நல்லாவே இருக்குது. சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சீட் பேக் சைட்லேயும் வந்து உங்களுக்கு அவங்க லோகோ அந்த டேங்கில் போட்டிருக்க அதே லோகோ அந்த சர்க்கிள்குள்ளே ஆள் போட்டு அந்த சிம்பிளை போட்டிருக்காங்க, இங்கேயும் அவங்க லோகோ போட்டிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு லோகோ. அண்ட் இந்த பக்கம் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்க ராயல் என்ஃபீல்டு அவங்க ஃபேவரட் ஃபாண்ட் அந்த ஸ்டைலிஷான ஃபாண்ட்டில் வந்து அப்படியே ஸ்டீலில் இந்த மெட்டலில் எம்பேட் பண்ணியிருக்காங்க அப்படியே ஃபுல்லாக. அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 650cc வெஹிக்கல், இந்த கிளச் பார்த்தீங்கன்னா சிப்பர் கிளச் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக இருக்கணும், நீங்கள் வண்டி ஓட்டும் போது அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும், அதுக்காக தான் சிப்பர் கிளச் தந்திருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் வைக்காதுன்னு சொல்ல முடியும், நீங்கள் வந்து ஒரு லாங் போகிறதுக்கோ இல்லை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு டைமிங்குள்ளே போகணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுனாலும் இந்த வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும்.
லாங் போகிறதுக்கும் டூரிங்க்கும் எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டிவ் லுக் தருங்க கைஸ். வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து காம்பேக்டாக அந்த ஸ்ட்ரக்சர், இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஓட்டுறீங்களா, அந்தளவுக்கு ஒரு ஃபீல் தரும் கம்ஃபர்ட். எல்லாமே உங்கள் கால் எல்லாத்தையும் நீங்கள் லாக் பண்ணிட்டு ஓட்டலாம். அண்ட் இன்டர்செப்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக அப்படியே கிளாசிக்கில் போகிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கலாம், ஸ்ட்ரைட்டாக கை இப்படி வச்சுக்கிட்டு. இது ரெண்டுக்கும் அதுதான் கைஸ் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஹேண்ட் பால் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். கைஸ் வண்டியோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது வந்து பிஎஸ்ஃபோர் வெஹிக்கிள், அண்ட் இது வந்து மேகம், டாக்டர் மேகம் இந்த கலர் எடிஷன் பேர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ பிஎஸ்ஃபோர் 2019 வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.27 lakhs வந்திருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக BS6 ஆன் ரோட் டெல்லி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3.33 lakhs வருது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸ் தராங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் அண்ட் ஐஸ் குவீன், மிஸ்டர் கிளீன் அண்ட் டாக்டர் மேகம். பிளாக் மேஜிக் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டார்டிங் வேரியன்ட், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோட் வந்து 3.25 lakhs வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் மேகம் பார்த்தீங்கன்னா 3.33 lakhs வரும். அண்ட் தென் வந்து ஐஸ் குவீன் பார்த்தீங்கன்னா 3.33 lakhs. அண்ட் டாப் அண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளீன் தான் கைஸ், 3.48 lakhs வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 3.5 வந்துருது. அதுதான் டாப் மாடல் ஜிடியில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் ப்ரைஸிங் தான் சொல்ல முடியும். அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3.33 to 3.5 பார்த்தீங்கன்னா அதாவது 3 lakhs to 3.5 lakhs வரைக்கும் வெத்தான வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பைக்ஸோட ரிவ்யூஸ் வேணா இல்லை டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டிஎம் பண்ணலாம் கைஸ். ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அண்ட் இட்ஸ் லக்ஷு, தேங்க்யூ. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய் பாய்.